பாருங்க நல்லா பாருங்க ஜோரா பாருங்க கோமாதா என் குலமாதாங்கிற படத்துல நடிச்சு சில்வர் தூப்பிடி ஓடி சில்வர் தூப்புல பத்து படி பால் கறக்கிற மாடு இது இதோட பாட்டி ஹைதராபாத்ல பால் கறக்கிற போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிச்சு இதோட அம்மா ஏண்டி சும்மா நிக்கிற கூவி கூறேண்டி ஏங்க எனக்கு தூக்கம் தூக்கமா வருது தூக்கம் வருதா அப்படியே தண்ணி இறக்கிற கயிற்று போட்டு மரத்துல இழுந்து எடுத்து வண்டி இந்த மாடு என்ன வேலை இல்ல ஐயா மாடு இதுலடா அங்க நிக்குது மாடு வாங்க வந்தியா இல்ல நீ மாடு திங்க வந்தியா போடா அந்த பக்கம் கோமாதா ஒரு 250 போட்டுக்கலாமா 250 போடுறதுக்கு இந்த சாராய கிடையா நீ குடுக்கற 250க்கு மாட்டு கழுத்துல இருக்கிற கயிறு தான் வரும் மடிய பார்த்து வேலை கேளுங்க மடி மட்டும் என்ன வேலை இப்படி வா மடி மட்டும் சரியா வராது மாட்டோட சேர்ந்து தான் வரும் மாடே வேணாம் போ நீயே வேணா போறா அடுத்து 325 வால் வரைக்கும் வந்துட்டீங்க அடுத்து பாதி மாடு வந்துட்டீங்க அடுத்து 500 முக்கா மாடு வந்துட்டீங்க 525 மாட்டு கொம்பு வரைக்கும் வந்துட்டீங்க 600 ஒரு தரம் ரெண்டு தரம் 1000 யாரோ வெள்ளக்கார துற வந்திருக்காரு மாட்டோட மரியாதை அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கு இவனுக்கெல்லாம் கூறினானு பாரு 5க்கும் 10க்கு போகிறா 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 இன்னும் மாட்டு பக்கம் வந்தீங்க கையக்காரெல்லாம் ஓடிச்சு விடுவாமா ஐயா துறை பணத்தை அங்கேயே எண்ணி வெளியே எடுத்துட்டு வாங்க சார் நானே இருக்கிறேன் இந்த மாடு தாண்டா எனக்கு முதலீடு இத நம்பி தாண்டா நான் இவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன் பாத்தியா இது வளங்கறதா நீ பேச்ச மாத்தாத இந்த மாட்டை நீ 1000 ரூபாய்க்கு வித்து தர்ற முன்னாடி போகணே பின்னாடி அவுத்து வந்துடுறேன் அப்படியே பின்னால போய் வேற அவனுக்கு வித்து டேய் நீ என்ன மாடு புடிச்சிட்டு வரியா இல்ல ஒட்டக புடிச்சிட்டு வரியா மாடு தானே ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு அண்ணே நீ அடிக்காம திட்டாம இருந்தா என் மூளை நல்லா பிரகாசிக்கும் ஆமா இவர் பெரிய ஐயப்ப ஜோதி 5 மைலுக்கு அப்பால அப்படியே பிரகாசிக்கு போடா பெட்ரோல் ஸ்லைட் இப்பதானே ஞாபகம் வருது பெட்ரோல் ஸ்லைட்னா மெண்டல் இருக்குமே நமக்கு உடஞ்சு போமே ஏய் ஏற்கனவே ஒன்னு உடைச்சது பத்தாதா இங்க பாருறா உனக்கு எனக்கும் பெட்ரோல் ஸ்லைட்டுக்கு ஆகவே ஆகாது இங்க பாருறா பேசிட்டு இருக்கும் போதே இந்த தூங்கு மூஞ்சி மரம் தூக்கிடுச்சு இவளை கட்டிட்டு நான் எப்படா வாழ்க்கை நடத்துறது டேய் கண்ணா இந்த மாட்டை நம்பித்தாண்டா நான் இருக்கிறேன் இந்த மாடுதான் நான் தான் மாடு அண்ணே நீ மனுஷன் தெரியுமடா எனக்கு ரொம்ப அறிவாளித்தனமா பேசாதே அதுலதான் என் மொத்த பணத்தையும் போட்டிருக்கிறேன் இந்த மாட்டை வச்சுதான் நான் 1x1 டெவலப் ஆகி பெரிய ஆளாகணும் மாட்டை பத்திரமா பாத்துக்க நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறேன் போய் படுத்துக்குமா படுத்துக்க படுத்துக்கடா மனுஷங்கிட்ட நம்ம அறிவு பூரா எடுத்து வெளியே விட வேண்டியதான் இந்த பையன் திங்க் பண்றேன் திங்க் பண்றேன் திங்க் பண்றானா இல்ல தூங்கிட்டானா FRC C41 என்னடா பண்ற திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எதை பத்தி இப்ப நம்ம எதுக்காக படுத்திருக்கோம் வெயில் கொடுமை தாங்காம தானே படுத்திருக்கோம் ஆமா இந்த சூரியனோட படைப்பு பாத்தீங்களா பகல் பூரா வெயில அடிக்குது சாயங்காலம் ஆனதும் ஒரு மலைக்கு பின்னாடி போயிட்டு சந்திரனா வெளியே வந்து குளிருது அதோட மகிமைய பாத்தீங்களா என்ன பிரமாதமா நீ திங்க் பண்ணிட்டு டேய் டேய் என்ன நீ நல்லா திங்க் பண்ற நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் கேடுங்க பாய புத்திசாலித்தனமா தான் திங்க் பண்றான் இவனை நம்ம யூஸ் பண்ணாம விட்டுட்டோமே இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேப்போம் டேய் இப்ப என்ன திங்க் பண்ண அண்ணே நம்ம நாட்டுல 3 பேரா போனா எந்த கரையும் உருப்படாதான் பாங்க ஆமா சந்திர மண்டலத்துல போய் 3 பேர் மண் எடுத்து வந்திருக்காங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க எவ்வளவு அறிவா திங்க் பண்றாயா இது கூட தெரியாம உன்ன நான் எத்தனை தடவை பெரட்டி பெரட்டி ஓதிச்சிருக்கேன் கையால கூட அப்பி இருக்கேன் டேய் என்ன மன்னிச்சிடுறா சரி விடுங்க விடுங்க டேய் என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்றா சரி வந்து போங்க இன்னும் நல்லா திங்க் பண்ணு நம்ம வியாபாரத்தை பெருசாக்கிவோம் நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் இந்த பையன் என்னமா திங்க் பண்றாயா எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கா இவெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானிய பிறக்க வேண்டியவ இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேட்டுட்டு வியாபாரத்துல நம்ம கூட இவனை பார்ட்னரா சேர்த்துக்க வேண்டியதுதான் நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் சரி விட்டுருங்க
அப்படி ஏதாவது முக்கியமான விஷயத்தை திங்க் பண்ணிருந்தா அத உடனே என்கிட்ட சொல்றா. அத வெச்சு வியாபாரத்தை நம்ம பெருசா ஆக்கிக்கலாம்டா. சொல்றா இல்ல, நான் குத்துக்கல்லு மாதிரி இப்படி முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்க மாட்டை ஒருத்தன் அவுத்துட்டு போனான்னா அவன் எவ்வளவு பெரிய கில்லாடி யார் பண்ணி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னது மாட்டை ஒருத்தன் அவுத்துட்டு போனானா? அத பத்தி நீ திங்க் பண்றியா? மாடு போன பத்தி கூட நான் கவலைப்படலடா. உன்ன ஒரு பெரிய அறிவாளின்னு என் வாயிலையும் சொல்ல வச்சுக்கியடா. நீ ஒரு பெரிய திங்கிங் மேன்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுக்கியடா. அனாவசியம் அடிக்காதீங்க. அவுத்துட்டு அடடடடா, உன் சொந்தக்காரங்கள இவ்வளவு பெரிய கௌரவமானவங்க கூட இருக்காங்களா? இதுக்கு மேலேயே இருக்காங்க. அப்படியா நீ அரை டிரஸ் ஓடவே சுத்துற? வேட்டி நிக்க மாட்டேங்குதுன்னு. வேட்டி என்ன மரமாடா நிக்கிறதுக்கு? யார் அவன் அழுகின மண்டையில? சரி, எது வேணாலும் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிறதுக்கு என்ன ஈய பாத்திரமாடா? அதுல என்ன கிப்டா குடுக்கறது என்ன? ஓ, இதெல்லாம் உனக்கு கிப்டா குடுக்கறதா? ஆமா. என்ன இருந்தாலும் இது உங்க பெரியப்பா மாடு, இத நான் அவுக்கிறது சரியில்லை. ஓ கையாலே அவத்து நீங்க போய் அவருங்க. நீ அவர்றா? நீங்க போய் அவருங்க. மாடு விக்கிற தரகர் மாடசாமி வேலை செய்யறங்க. அட பாவி, அந்த நல்ல ஒரு பேரை ஏண்டா கெடுக்க? யாரு போலாம்னு சார். இவனும் கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. காலையில அவங்க பதேசிக்க வச்சுக்கிடுவோம். இப்ப சொன்னீங்களே, இது வாசமான பேச்சு. வயிற்று பொழப்புக்கு ஒரு வழி தெரிய மாட்டேங்குது. கூடவே ஒரு வேலைக்கு இவ்வளவு கொட்டி நிக்குது காட்டு எருமை. ஏதாவது ஒரு வழி சொல்லுதா அண்ணே? அங்க பாருங்க, ஆட்டு கூட்டம். அது ஒரு பெரிய அதிசயம் உனக்கு. அந்த ஆட்டுல உன்னை விளக்கி வாங்கி அந்த கூறு போட்டு வியாபாரம் பண்ணிடுவோம். எது ஆட்டை விலைக்கு வாங்குற? எந்த பொருளையுமே காசு கொடுத்து வாங்குறது எங்க பரம்பரையிலேயே கிடையாது. அவங்களுக்கு தெரியாம எடுத்துக்குவோம். ஆட்டுக்காரன் கூட வரா, எப்படி எடுத்துடுவீங்க? பாவி, ஆட்டு வயிற்று கொண்டிருக்கிற குட்டியவே ஆட்டுக்கு தெரியாம நான் வெளியே எடுத்திருக்கேன். அப்படின்னா என் டேலண்ட பத்தி என்ன நினைக்கிற? இப்ப அவனுக்கு முன்னாலேயே அவன் ஆட்டை நான் திருடி காட்டினேன். அதானே இப்ப பாரு என் டேலண்ட. என்னமோ ஆட்டுக்காரனுக்கு முன்னாடி ஆட்டை திருடுவன் ஜம்பமா பேசுறீங்க. ஆட்டுக்காரன் ஆட்டை ஓட்டிட்டு போயிட்டான். எங்க ஆடு? டேய், முகத்தை பார்த்து முடிவு பண்ணாதடா, கீழே பாடுறா. ஐயோ, அடேங்க அப்பா. அண்ணே, முகமூடி கொள்ளக்காரனை கேள்விப்பட்டிருக்கேன், வெட்டி மூடி கொள்ளக்காரனை இப்பதான் பாக்குறேன். டேய் கண்ணா, வேஸ்ட் எல்லாம் எனக்கு வேஸ்ட்டா? ஒரு ட்ரவுசர்ல எருமையவே கடத்திட்டு வந்துருவேன். பாதி கலர் வச்சு தைக்கணும்னா கோயில் பிடிலாம் கொடுக்கணும். தெரியாதீங்க என்னமோ பட்ட பகல்ல ஆட்ட பிடிச்சது பெருசா பேசுறீங்களே. அவன் மனுஷனையே கூடைக்குள்ள போட்டு கவுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப யாரு அவன்? நம்ம சொல்லல இல்ல, அவன் குழந்தையாவே தாலி கட்டின பொண்டாட்டி சொல்றானா? அப்படியே சொல்றவன் அந்த பூனை குத்துற மூஞ்சி வச்சிட்டு அவன் அந்த வேலையில செய்யறானா? ஆமாமா. ஏய், அவனை நான் பெரட்டி பெரட்டி உரைச்சு போடுவேன். ஆனா இப்ப என்னால முடியாது, கால்ல ஒரு சின்ன புண்ணு வந்துருச்சுடா. ஓஹோ, ஏய் பாத்தியா, நாட்டாவன் பையன் வர்றான், ஆட்டை தூக்கி கழுத்து போடு.
தம்பி இந்த ஆட்டை நாங்க சந்தையில பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்தா பின்ன என்ன கவட்டுக்குள்ள வச்சு பிடிச்சு வரா? ஏண்டா அவர் கேட்டாரு ஏன் சம்பந்தம் இல்லாமல தள்ளிடுற பிச்சு போடும் போடுவான் எங்க புறப்பாட்டீங்க? ஐயாவும் அம்மாவும் வசந்தி பொண்ணு கேட்டு போயிருக்காங்க, அதான் சந்தையில போய் பேண்ட் செட் எடுத்துடலாம்னு போறேன். பேண்ட் செட்டை வாங்கி அந்த பூனை குத்துற மூஞ்சி சுடல இருக்கானே அவனு கூட என்ன சொல்லுறீ? அட என்னப்பா நீ வேற வசந்தி அவன் பொண்டாட்டின்னு ஊர் பூரா சொல்லிட்டு பேசிக்கிறாங்க, நீ என்னமா அறிவாள் எடுத்து சீவு சீவாம தாத்தா மாதிரியே பேரனுக்கு கேலியும் கிண்டலும் தான். உங்க அப்பனை ஆத்தாலும் சண்டைக்கு போயிருக்காங்க இல்லையா? எதுக்கா பதினாறாம் சடங்குக்கு வசந்திக்கு சீலை எடுக்க? ஐயா அவனை கீழே எடுக்க அனுப்பப்பட்ட பாடு. அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, வயலை பாக்கணும் வரப்ப பாக்கணும்னா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ போடான்னு அனுப்பிட்டேன். வெயில்ல வருவான்ல, அதுக்குதான் இளம் வெட்டி படச்சு. எனக்கு ஒரு சந்தேகம். என்னய்யா என்ன தலையில கள்ளத்துக்கு போற மாதிரி இப்படி ஒரு கேள்வி கேட்டுப்பட்டான்? நல்ல சந்தேகம் இல்ல? என்ன சடங்காகமா பேரம் பத்தி எடுத்தாங்க? அது இல்ல புத்தா, நீ சடங்காயி அடங்கோ ஐயா. மகனை திருப்பி திருப்பி அதே கேட்டுக்காத வேற ஏதாவது. நீ சடங்காயி வீட்டு விட்டு வெளியே வர எத்தனை ஆச்சுன்னு கேட்டேன். ஐயா நல்லா கேட்ட கேள்வி. ஏன் புத்தா, சமநிலையில இருந்தா கல்யாணம் வரைக்கும் வீட்டு விட்டு வெளியேற கூடாதோ? ஆமா நம்ம பரம்பரையிலே அதானையா வழக்கம், வெளியில விட மாட்டோம்ல. நீ படிக்கல வீட்டுக்குள்ளே இருந்த, படிச்சுக்குள்ள இருந்தா வெளியே வந்துதானே ஆகணும்? கறிக்கட்டு கிழவர பொட்டத்துக்கு படிப்பு அதுக்கு விட்டுற வேண்டியதானே கழுதையே. இங்க பாரு, நீ அந்த காலம் படிக்கல, இது இந்த காலம், இன்னைக்கு படிச்சு ஆகணும். ஐயா என்ன என்ன ஒரு மாதிரி நாத்தடிக்கி? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, என்னமோ நீ கேக்குற பார்த்தா நான் சீர் குடிக்க மாதிரில கேக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ குடிச்சா கிடைச்சிட போற. அந்த காலத்துல என் ராசா சுருட்ட எடுத்து பத்த வச்சா ஒரே எழுப்புல உதட்ட சுட்டும் இல்ல. இப்ப யாரு அப்படி எல்லாம் குடிக்கிறாங்க? உங்க அப்பனுக்கும் பழக்கம் இல்ல, உனக்கும் பழக்கம் இல்ல. எப்பத்தா உனக்கு சீரட்டு குடிச்சா பிடிக்குமா? ராசா குடிச்சா எனக்கு பிடிக்கும். நீ சிகரெட்டு பிடிப்பியா? அடிய ராசா இப்பதானே நீ ஆம்பளை மாதிரி இருக்க. எங்க பத்த வை, நல்லா தான் பத்த வைக்கிறா. இங்க இரு இரு இரு. என்னய்யா சந்தைக்கு போயிட்டு வந்து சந்தையில ஒரு காப்பி வாங்கி குடிங்க குடிங்கண்ணா, வாயெல்லாம் மறு மறுன்னு ஆயி போச்சு. அந்த வெத்தலை கூடாதா? எந்த வெத்தல? அதான் இடிக்கல. இது எதுக்கு? இளநீர் இருக்கு குடி. இளநீர் இருக்கு தெரியாதா? கூடாதா? அத்தா உயிர் போனா எதை கொடுக்க மாட்டேன்ல. நீ ஒண்ணும் கொடுக்க மாட்டியே லட்சுமி. இந்த சேலை ஆத்தா கிட்ட காமி. என்னங்க அத்தா? என்னது சீலை மட்டும் கொடுக்கற? சீராடுங்க. அந்த அன்னைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு குடும்பம் ரொம்ப முத்தம் கொடுத்துட்டு இருக்கோம், இதுல சீராடு வேற கேக்குதான். சீராடு என்ன நோதானே? அது சரி, தாய்மாமா வந்து சீராடு செஞ்சு பழக்கம் உள்ளவங்களுக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா? எனக்கு மட்டும் தாய்மாமாங்க இல்லையா? இல்ல அவங்க தான் சீராட கொண்டு வரலையா? உனக்கே சீராடு வந்திருக்கும் போது என் பேத்திக்கு சீராடு போகலைன்னா அப்புறம் தாய்மாமேன்னு நாட்டாமையா இருந்து என்ன பண்ணியா? இப்ப என்ன என்ன மறுபடியும் சந்தைக்கு போய் ஆடு வாங்கிட்டு வர சொல்லியா? சீராடு போகணும் ஐயா. இந்த ஆட்டையே கொடுத்துடலாமே. அறிவு கேட்டவன உயிருக்கு உயிரா வளர்த்துக்கிட்டு இருக்க, இதை போய் கொடுக்கன்னு சொல்லியடா. ஏன் உயிருக்கு உயிரை கொடுக்கங்க? அது என்ன தப்பு? சரி அப்ப போய் கொடுத்துட்டு வா. அது போயிருவோம் இல்ல லட்சுமி, காலையில போயிருவோம். மத்தா என் மருமக மாதிரி வருமா, அவளுக்கும் கொடுறா இளநீ.